அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய தீன் ஒரு பரிபூர்ணமான தீனாக இருக்கின்றது. இந்த தீனில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹு தஆலா நமக்கு ஒவ்வொரு விடயத்தையும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக கற்றுத்தந்திருக்கிறான். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், உங்களுக்கு என்னுடைய பொருத்தம் வேண்டுமா, என்னுடைய அன்பு வேண்டுமா, தூதரை பின்பற்றுங்கள், அந்த நபியுடைய சுன்னத்தை எடுத்து நடங்கள், அந்த நபியுடைய வாழ்க்கையை எடுத்து நடங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய சில அமல்களை கற்றுத்தந்தார்கள். அதில் முக்கியமான ஒரு அமல்தான், நாம் இரவியில் படுக்கைக்கு செல்லும் பொழுது, நாம் தூக்கத்துக்கு செல்லும் பொழுது நாங்கள் ஓதக்கூடிய துஆக்கள். அதில் முக்கியமானவைகள் தான், முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு துஆ இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். முதலாவது துஆ என்னவென்றால், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யா, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யா. யா அல்லாஹ், உன் பெயரால் நான் மரணிக்கிறேன், உன் பெயரால் உயிர் பெறுகிறேன் என்ற துஆ. இந்த துஆவை நாம் ஓதிப்படுத்தோம் என்றால் நமக்கு பல நன்மைகளை தருவதற்கு அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். இதேபோல்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு துஆவை கற்றுத்தந்தார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த துஆவை தன்னுடைய கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஹலக்த நஃப்சி வ அந்த தவஃபாஹா லக் மமாதுஹா வ மஹ்யாஹா இன் அஹ்யைதஹா ஃபஹ்ஃபல்ஹா வ இன் அமத்தஹா ஃபஃபிர் லஹா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா. மறுபடியும் அந்த துஆவை கூறுகிறேன். அல்லாஹும்ம ஹலக்த நஃப்சி வ அந்த தவஃபாஹா லக் மமாதுஹா வ மஹ்யாஹா இன் அஹ்யைதஹா ஃபஹ்ஃபல்ஹா வ இன் அமத்தஹா ஃபஃபிர் லஹா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துஆவுடைய அர்த்தம் என்றால், யா அல்லாஹ், நீயே என் ஆத்மாவை படைத்தாய். அல்லாஹும்ம ஹலக்த நஃப்சி, யா அல்லாஹ், நீயே எனது ஆத்மாவை படைத்தாய். வ அந்த தவஃபாஹா லக், நீ அதனை கைப்பற்றுகிறாய். மமாதுஹா வ மஹ்யாஹா, அதன் மரணமும் வாழ்வும் உனக்குரியது. இன் அஹ்யைதஹா ஃபஹ்ஃபல்ஹா, நீ அதை உயிர் வாழ செய்தால் அதனை காத்தருள்வாயாக. இன் அமத்தஹா ஃபஃபிர் லஹா, நீ அதை மரணிக்க செய்தால் அதை மன்னித்து விடுவாயாக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா, யா அல்லாஹ், உன்னிடம் மன்னிப்பை வேண்டுகிறேன் என்ற துஆவுடைய அர்த்தம். இதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இன்னொரு துஆவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த துஆ என்னவென்றால், இந்த துஆவை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். பிஸ்மிக ரப்பி வலஅது ஜன்பி வபிக அர்ஃபஅஹு ஃபஇன் அம்ஸக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா وَإِنْ أَرْسَلْتَهَا فَاحْفَظْهَا بِمَا تَحْفَظُ بِهِ عِبَادَكَ الصَّالِحِينَ بِاسْمِكَ رَبِّي وَلَعْتُ جَنْبِي وَبِكَ أَرْفَعُهُ فَإِنْ أَمْسَكْتَ نَفْسِي فَارْحَمْهَا وَإِنْ أَرْسَلْتَهَا فَاحْفَظْهَا بِمَا تَحْفَظُ بِهِ عِبَادَكَ الصَّالِحِينَ يَنِّي رَيْوَنِي أُنْ پَيَرَالْ إِنَدُ وُدَلَيْ سَائِكِرَيْنَ வலஅது ஜன்பி, என் இறைவனே, உன் பெயரால் எனது உடலை சாய்க்கிறேன். வபிக அர்ஃபஅஹு, உன் பெயரை கொண்டே நான் அதை உயர்த்துகிறேன். ஃபஇன் அம்ஸக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா, நீ என் உயிரை கைப்பற்றினால் அதற்கு அருள் புரியா அல்லாஹ். கைப்பற்றாமல் அதை நீ விட்டு வைத்தால், ஃபஹ்ஃபல்ஹா பிமா தஹ்ஃபலு பிஹி இபாதக ஸாலிஹீன்,
உனது நல்லடியார்களை எவ்வாறு பாதுகாத்தாயோ அவ்வாறு அதையும் பாதுகாத்திடு என்பதுதான் அந்த துவாவுடைய கருத்து. இந்த ஆழமான கருத்துடைய துவாவை அன்றாடம் அமல் செய்து வாழ்க்கையில் பலன் பெற அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.